ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? கந்த புராணத்தில் 32 பாகம் முருகா முருகான்னு சொல்லி முடித்தோம். ஆனாலும் என்னமோ அந்த 32வது பாகத்தை சொல்லும்போது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அந்த பழமுதிர் சோலையை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதனால் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன். அந்த பழமுதிர் சோலையில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் போய் மாலை போடுறது வழக்கம் உண்டு. மதுரையை சேர்ந்தவங்க வந்து அங்கேயும் நிறைய கூட்டம் வரும், நிறைய பேர் மாலை போட்டுப்பா. அது தெரியாமல் ஒரு முறை நாங்கள் போய் அங்கே கூட்டத்தில் மாட்டின்ற போது அங்கே இருந்தவா சொன்னான், இல்லை இங்கே வந்து தான் மாலை போடுற பழக்கங்கள் நிறைய பேருக்கு உண்டு அப்படின்னு. அப்போ பார்த்தா அப்படியோ ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கோவிலில். அதை தவிர இந்த வருஷம் நடக்கிற இந்த எல்லா விதமான பண்டிகைகளும் என்னென்ன, கந்தசஷ்டி கவசம் வரும், அதுக்கப்புறம் சித்திர வருட பிறப்பு, அதையும் நன்னா கொண்டாடுவா, அதுக்கப்புறமா வந்துட்டு பங்குனி உத்திரம், தைப்பூசம், இந்த மாதிரியாக பல விஷயங்கள், ஆடி கிருத்திகை ரொம்ப நன்னா கொண்டாடுவா. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலுக்குன்னு ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம் வேற நடக்கும், கார்த்திகை சோமவாரம் இங்கே நன்னா பண்ணுவா, வைகாசி விசாகம், இப்படியாக பல பல விதமான பண்டிகைகளும் வருடம் ஃபுல்லாக அங்கேயும் கொண்டாடப்படுகிறது. 6வது படை வீடான அந்த முருகனுடைய கோவிலுக்கு நம்ம போனோன்னா அங்கே நல்ல உயர்ந்த மரங்களோடு அந்த சுனையோடு கூட அவ்வளோ ஒரு இதம் தரும். அப்படி ஒரு பக்தி பூர்வமாக நம்ம அங்கே நம்மளை ஆழ்த்துக்கொள்ள முடியும். இப்படியாக அந்த முருகனுடைய கோவிலானது அமைந்துள்ளது. இந்த முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் நம்ம எப்போவுமே கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், முருகா இப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லி நம்ம பழகியிருக்கோம். அதை தவிர முருகனுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்றதை நான் இப்போ படிக்கிறேன். ஆறுமுகம், குகன், குமரன், முருகன், குருபரன், காங்கேயன், கார்த்திகேயன், கந்தன், கடம்பன், சரவணபவன், சுவாமி, சுரேஷன், செவ்வேள், சேந்தன், சேயோன், விசாகன், வேலவன், வேலன், முத்தையன், சோமாஸ்கந்தன், சுப்பிரமணியன், வள்ளர் பெருமான், ஆறுபடையோன், மயில்வாகனன், இவ்வளவு பேரும் அந்த முருகனுடைய பெயர் தான். இப்படியாக நம்ம இன்றைக்கு தான் உண்மையிலேயே அந்த முருக சரித்திரத்தை முடிக்கிறோம். சரி, அடுத்தது என்ன செய்யலாம்? 32 வாரம் முருகா முருகா சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? கண்ணா கண்ணான்னு சொல்ல போகிறேன். ரொம்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்றத விட கண்ணா கண்ணா தான் நம்ம ரொம்ப வீடுகளிலெல்லாம் கூட குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் போது குட்டி கண்ணா குட்டி கிருஷ்ணா அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஜாஸ்தி. நிறைய கண்ணன், அந்த கண்ணனை பற்றி நம்ம அடுத்தது நம்ம கண்ணனை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும். நம்ம இப்போ 4வது யுகமான கலியுகத்தில் இருக்கோம். முதல் யுகத்துக்கு பேர் சத்தியுகம்னு பேர். அந்த சத்திய யுகத்தில் மனிதனுக்கு நீண்ட ஆயுள், பணம்லாம் கிடையாது கையில். அப்போ அவர்களுடைய வழிபாடு முறையானது தியானம். எவ்வளோ நாள் கணக்காக, ஆண்டு கணக்காக அவர்கள் தியானம் செய்து அந்த இறைவனை அடைவார்கள். சரி, அடுத்த யுகம் த்ரேதா யுகம். அங்கே கொஞ்சம் மனிதனுக்கு ஆயுள் அதை விட கம்மி. கொஞ்சம் இந்த பண்டமாற்று அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் வந்து யாகங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். சரி, அடுத்தது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடுகள் மிகவும் அதிகமாக இருந்தது. இப்போவும் இருக்குது விக்கிரக வழிபாடு. அதற்கு பிறகு கலியுகம். இந்த கலியுகத்தில் மனிதன் உய்ய மிகச்சிறந்த வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நாம சங்கீர்த்தனம். சரி, இந்த நாம சங்கீர்த்தனம் யார் தெரியுமா ரொம்ப ரொம்ப, யாரை பற்றி ரொம்ப 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 சொல்லப்படுகிறது பாடப்படுகிறது அப்படின்னா, முக்காலாசி இந்த விட்டல பாண்டுரங்கனை பற்றி தான். விட்டலா விட்டலான்னு அந்த பாண்டுரங்கனை பற்றினது அவ்வளோ விஷயங்கள் அடைஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக கிருஷ்ணனை பற்றி, கண்ணனை பற்றின உடனே என்னெல்லாம் திரைப்படங்களில் கண்ணனை பற்றின பாடல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சின்னதாக அப்படியே என்னுடைய மூளையில் ஓடிண்டே இருந்தது. இந்த ஒரு வாரமாகவே என்னென்ன பாட்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அத்தனை திரை காவியங்கள்லேயும் அருமையான கண்ணன் பாடல்கள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி தேடினா கூட ஏதோ ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டு எனக்கு தெரிஞ்சு, இப்போ சமீப காலத்தில் ரொம்ப தெரியாது ரொம்ப. இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது கடைசியாக என் காதில் விழுந்த பாட்டு முக்குந்தா முக்குந்தா, அந்த ஒரு பாட்டு தான் காதில் விழுந்திருக்கு. அதை தவிர என்னெல்லாம் பாடணும் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்க ஆரம்பித்தா அது வந்து ஒரு 5 எபிசோடு அதுலேயே போயிடும். அப்பேற்பட்ட பாடல்கள் இருந்திருக்கு. அதை தவிர கண்ணதாசன் எழுதின அந்த கிருஷ்ணகானம், அதில் ஆயர் பாடி மாளிகையில் ஆகட்டும், கண்ணன் வருவான், அப்புறம் கோபியர் கொஞ்சம் ரமணா, இப்படி மன்னிச்சுக்கொள்ளுங்க, அந்த கண்ணனுடைய அந்த கீதம்,
அது அவர் பாடினது, கண்ணதாசன் பாடினது. கோபியரே கோபியரே அப்படி ஒரு பாட்டு வரும், கோகுலத்தில் ஒரு நாள் ராமன் அந்த ஒரு பாட்டு வரும். இப்படியாக ஒரு 8 பாடல்கள், அந்த பாடல்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும். அதை தவிர வீட்டில் ஒரு குட்டி பிறக்கிறான்னா உடனே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம் நம்ம சந்தோஷமாக. அப்புறம் என்னெல்லாம், காதலன் காதலியை பற்றி, காத்திருப்பாள் கமலக்கண்ணன் அப்படின்னு பாடுவா. இப்படியா பக்தி, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஒரு பக்தியோட பாட்டு. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணான்னு பாட்டு. கங்கை கரை தோட்டம்னு ஒரு பாட்டு. காவிரி கரையின் ஓரத்திலேன்னு ஒரு பாட்டு. இப்படியா எங்கள் பாட்டி பாடினது, என்ன பாட்டு தெரியுமா, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, எங்கள் பாட்டி பாடினது. இப்படியாக பாடல்களுக்கு நடுவிலேயே தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதுலேயும் முக்கியமாக யாரை பற்றி சொல்லணும், நமக்கு கண்ணன்னா கண்ணன் பாட்டுனா யார் ஞாபகம் வரும், உடனே நமக்கு ஞாபகம் வருது யாரு, பாரதியார் தான். அவர் கண்ணனை என்னமாலாம் நினச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு பாட்டு போதும். எந்த பாட்டு, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். அந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு கண்ணீர் வரும். அப்பேற்பட்ட பாடல்கள் பாரதியார் எழுதின பாடு. அந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. பாரதியார் எப்படியெல்லாம் பாடியிருக்காரு கண்ணனன்னு கேட்டாக்கா, தோழனா தாயா தந்தையா சேவகனா அரசனா குருவும் சீடனுமா குழந்தையா விளையாட்டு பிள்ளையா காதலனா காதலியா காந்தல்னு ஒன்று, காந்தளாக அதுவும் ஒரு காதலன் தான், காந்தல் ஆண்டாள் குலதெய்வம், இப்படி பல பல விதமாக பாடியிருக்காரு அவர். அத்தனையும் உண்மைதான். இப்போ நீங்கள் கண்ணனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சா எந்த கண்ணன், பிறந்த வளர்ந்த உடனே அப்பாவை குட்டின்னு போய் 4 கை கையால் அப்பாவுக்கு நன்னா அப்படி ஒரு சேவை சாதிச்சுட்டு என்னை கொண்டு போய் ஆற்ற கடத்தி விடுன்னு சொன்ன கண்ணனா, இல்லை அங்கே கோபியர்களோடு விளையாடிய கண்ணனா, இல்லை தோழர்களோடு மாடு மேய்க்க போன கண்ணனா, எந்த கண்ணன், அதுக்கப்புறம் கம்சனோடு போரிட்ட கண்ணனா, இல்லைனா அம்மா யசோதாக்கு தன்னுடைய வாயையே காமிச்ச கண்ணனா, அப் இல்லைனா போர்க்களத்தில் போய் பகவத்கீதை சொன்ன கண்ணனா, எந்த கண்ணன், எல்லாமே கண்ணன், எத்தனை ரூபம் அந்த கண்ணனுக்கு, அவனுக்கு அண்ணா உண்டு, அண்ணா குடும்பத்துக்கு அங்கே வர பிரச்சனையெல்லாம் உஷாவிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும், இந்த பக்கம் தங்கை உண்டு அவளை காப்பாற்றணும், அந்த பக்கம் அத்தை மகன்கள், இப்படியாக எல்லாத்தையும் பார்க்குற அந்த கண்ணனை பற்றி நம்ம பார்ப்போமா. அந்த கண்ணனை விட்டலை விட்டலை பாண்டுரங்கா அப்படின்னு, அந்த விட்டலனை பற்றி பண்டரிநாதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பாட்டி டு கிட்ஸ் அப்படிங்கிற என்ன யூடியூப் சேனலில் வார்க்கரி யாத்ரா அல்லது வர்க்காரி யாத்ரா அப்படிங்கிற அந்த யாத்திரையை பற்றி, அந்த பண்டரிபுரம் எப்படி அங்கே வந்ததுங்கிறத பற்றி ஒரு யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். பார்க்க முடிகிறவங்க அதை ஒரு வாட்டி கேட்டுக்கோங்கோ, இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன். பார்க்கலாமா, நன்றி, வணக்கம்.